Hi friends, today நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஐஸ் கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் எப்படி டவுன்லோட் பண்றோம் ப்ளஸ் அதை எப்படி ஆபரேட் பண்றோம் எப்படி ரெக்கார்ட் பண்ற வீடியோ ஸ்கிரீன்ஸ் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஸ்கிரீன் எப்படி ரெக்கார்ட் பண்றோம் அஸ் வெல் அஸ் நம்ம எப்படி ஆடியோவை ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு தமிழ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரௌசர் போறீங்க. ஸோ அதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் பண்ணாலும் அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஃபைல் கிளிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 48.99 MB. ஸோ அப்ராக்சிமேட் 50 MB ஃபைல் இருந்து. ஸோ இதை நீங்கள் வழக்கமாக எல்லா ஃபைலையும் எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுறீங்க. ஒன்றாவதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும் ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஸோ இந்த டிஸ்பிளே வர்றதுப்ப பாஸ் ஸ்டாப் இந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் இப்போ பேசுகிறது கூட ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி என்ன எந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹெட்செட் போட்டீங்க ஸ்பீச் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே சேர்ந்து கவர் ஆகும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 4-point presentation ஈஸியாக பண்ணலாம். ஆன்லைன்லேயே இப்போ வந்து டியூஷன் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அஸ் வெல் அஸ் ஆடியோ இந்த ரெண்டும் வந்து மெயினான அப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி சாஃப்ட்வேர். ஸோ கொடுத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.